எனக்கு ஏ லெவல்ல ப்ரீ பாசஸ் இருக்கு. நான் என்ன டிகிரி ப்ரோக்ராம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்? இதுதான் எனக்கு வர பெரும்பான்மையான கேள்விகள். இப்ப பல மாணவர்களுக்கும் தெரியும், ஓபன் யூனிவர்சிட்டியில ஒரு இன்டர்னல் டிகிரி பெறலாம், இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்ன்றது தெரியும். சரி, அப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த பதில நீங்க முடிவெடுங்க. நான் என்ன டிகிரி போக படிக்கணும்ன்றத நீங்க முடிவெடுங்க. ஆனா எத்தனை டிகிரி, கிட்டத்தட்ட 11 டிகிரி இருக்கு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. அப்ப நீங்க எந்த டிகிரி என்று நீங்க முடிவெடுங்க. சரி, இப்ப ஏ லெவல்ல வந்து எனி ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ் படிச்சிருக்கலாம், காமர்ஸ் படிச்சிருக்கலாம், மேத்ஸ், பயோ, டெக்னாலஜி படிச்சிருக்கலாம், எந்த ஸ்ட்ரீம்லயும் படிச்சிருக்கலாம், எத்தனை சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் காம்பினேஷனும் எடுத்திருக்கலாம். உங்களோட கையில 3 பாசஸ் இருக்கு. 3 பாசஸ் இல்லாதவங்களுக்கு அதெல்லாமே வேறொரு வீடியோவில் நான் சொல்றேன். இப்ப நம்மட கையில 3 எஸ் இருக்கு, அல்லது அதுக்கு மேல இருக்கு. அப்ப நான் என்ன என்ன கோர்ஸ் செய்ய போறேன்? கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்னா 11 கோர்ஸ் இருக்கு. என்ன என்னன்றத ஒவ்வொன்றாக நான் சொல்றேன். இதை மூடி அந்த இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிங்க. பார்த்துட்டு இப்ப உங்களுக்கு எந்த டிகிரி ப்ரோக்ராம் விருப்பமட்டு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் போடலாம். சிலர் கேக்குறீங்க கெசட் பண்ணுவீங்களான்னு. நாங்க கெசட் பண்றது இல்ல, ஒரு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில வந்து அதுக்குரிய அப்ளிகேஷன் கால் பண்ணுவோம். அதை நீங்க ஓபன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல பார்க்கலாம், அல்லது ஓபன் யூனிவர்சிட்டியோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அதுலயும் வந்து அதுக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அதே மாதிரி நிரம்ப எங்கடதுல இப்ப 8 ரீஜனல், 9 ரீஜனல் சென்டர், 19 ஸ்டடி சென்டர் இருக்கு, அவங்களுக்கும் ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கு, அதுல கூட நீங்க பார்க்கலாம். அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன்ல தான் போடணும், அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது, அதை மறக்க வேண்டாம். சரி, என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு, கெதியா போகலாம். முதலாவது பிஎஸ்சி, அதாவது பேச்சுலர் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இது 4 வருஷ டிகிரி ப்ரோக்ராம். இதுக்கு செலெக்ஷன் டெஸ்ட் இருக்கு. இது அநேகமான சென்டர்ஸ்ல வந்து நடக்கிறது. இது இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் நடக்கும். இது ஒரு ஆனர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம். இதுக்கு வந்து ஏ லெவலில் வந்து 3 பாசஸ் இருக்கணும். ஆனாலும் அந்த 3 பாசஸ் வந்து எனி நம்பர் ஆஃப் சிட்டிங்காக இருக்கலாம், அது ஒரு வாய்ப்பு. இது அடுத்ததாக பிஏ இன் சோஷியல் சயின்சஸ். இது 3 வருட பாடநெறி, ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அடுத்ததாக வந்து இதுக்கும் பல சென்டர்ஸில் வந்து நடக்கிறது. இதுக்குரிய லெக்சர்ஸ் இப்போ ஆன்லைனில் தான் போகுது. அடுத்தது வந்து இதுக்கு வந்து எந்த செலெக்ஷன் டெஸ்ட்டும் இல்லை. இது வந்து 2வது பாடநெறி. 3வது எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஃபேமஸான டிகிரி ப்ரோக்ராம், எல்எல்பி லோ. இது வந்து 4 வருட பாடநெறி, 3 மொழி ஊடகத்திலையும் நடக்கிறது. இதுக்கு ஒரு பெரிய ஒரு காம்படிட்டிவான எக்ஸாமே இருக்குது. இதுக்குரிய எக்ஸாம் இப்ப கிட்டடியில கூட நடந்தது. அப்ப இது வந்து 4 வருட பாடநெறியாக இருக்கிறது. அடுத்ததாக பிஏ பிரைமரி எஜுகேஷன். இதுவும் வந்து தமிழ், சிங்களம், ஆங்கிலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவும் பெரும்பான்மையான சென்டர்ஸில் நடக்கும். இதுக்கு கட்டாயமாக செலெக்ஷன் டெஸ்ட் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது 4 வருட பாடநெறியாக இருக்கும். இதுவும் வந்து எனி ஸ்ட்ரீமில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து போகலாம். அதுவும் டீச்சிங்குக்கு நான் போகணும், அல்ல டீச்சிங்கில் இருந்து கொண்டு முன்னோரணுமன்ற ஆக்களுக்கு இது ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கும். அடுத்ததாக பேச்சுலர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஸ்டடீஸ் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் ஸ்பெஷலைசேஷன். இது வந்து கொழும்புல மட்டும்தான் நடத்தப்படுகிறது. 4 வருட பாடநெறி, இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கிறது. இதுக்கு எந்த செலெக்ஷன் டெஸ்டும் இல்லை. அடுத்த டிகிரி ப்ரோக்ராம் பேச்சுலர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஸ்டடீஸ் ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ரொடக்ட் டிவலப்மெண்ட். இது 4 வருட பாடநெறி, இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும். செலெக்ஷன் டெஸ்ட் இல்லை, கொழும்புல மட்டும்தான் நடக்கும். அடுத்ததாக பேச்சுலர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஸ்டடீஸ் அப்பரல் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். இதுக்கும் வந்து 4 வருட பாடநெறி, இதுவும் வந்து கொழும்புல தான் நடக்கும். இதுக்கு எந்த ஒரு செலெக்ஷன் டெஸ்டும் இல்லை. அடுத்ததாக பேச்சுலர் ஆஃப் ஸ்பெஷல் நீட்ஸ் எஜுகேஷன், சாரி பிஎட் இன் ஸ்பெஷல் நீட்ஸ் எஜுகேஷன். இதுவும் வந்து ஏ லெவல் எனி ஸ்ட்ரீம் இருக்கிற ஆக்களுக்கு வந்து இந்த பாடநெறிக்கு கூட விண்ணப்பிக்கலாம். இதுக்கும் வந்து தமிழ், சிங்களம் எல்லாம் நடக்கும். அந்த வருடத்தில் இத்தனை மாணவர்கள் அப்ளை பண்றாங்கன்றதை பொறுத்து தான் வந்து இந்த சென்டர்ல எங்க நடக்குது, இந்த மீடியத்தில் நடக்குதுன்றது தீர்மானிக்கப்படும். இதுவும் 4 வருட ஒரு ஆனர்ஸ் டிகிரி தான். அடுத்ததாக பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இது வந்து 4 வருட பாடநெறி. இதுக்கு வந்து செலெக்ஷன் டெஸ்ட் உள்ளது. அடுத்து வந்து இதுவும் பல சென்டர்ஸ்ல வந்து நடக்கிறது. இது வந்து இதுல இருக்கிற வாசி முதல் 2 வருஷங்களும் வந்து நீங்க தமிழ்லயோ சிங்களத்திலயோ இங்கிலீஷ்லயோ படிக்கலாம். கடைசி 2 வருஷம் தான் நீங்க கட்டாயமா வந்து இங்கிலீஷ்ல படிக்க வேண்டும். இதுல வந்து எக்ஸம்ஷன் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது சிஏஎம் இந்த கோர்ஸ் முடிச்ச மாணவர்களுக்கு முதல் 2 வருடங்களும் வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கிறது. இதுவும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக பிஏ இன் யூத் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், இது 4 வருட பாடநெறி.
இதுவும் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் நடக்குது, செலெக்ஷன் டெஸ்ட் இல்லை, கொழும்பு ரீஜனல் சென்டரில் தான் நடக்கிறது. அடுத்தது பிஎஸ்சி இன் சைக்காலஜி, இதுக்கும் 4 வருட பாடநெறி, கொழும்பு சென்டரில் மட்டும்தான் நடக்கும். அடுத்து வந்து இதுக்கு ஒரு செலெக்ஷன் டெஸ்ட் பிளஸ் இன்டர்வியூ இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 11 வகையான பாடநெறிகள் இருக்கிறது. சில மாணவர்கள் கேட்குறீங்க, நான் வந்து இது வந்து எக்ஸ்டர்னலா அல்லது பார்ட் டைமா ஃபுல் டைமா, எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, இந்த மாதிரி சில கேள்விகள் வந்தது. அதாவது இது வந்து டிஸ்டன்ஸ் லேர்னிங் மெத்தட்ல தான் நடக்கும். சிலது வந்து இப்போ உங்களுக்கு அநேகமாக வீக்கெண்டில் தான் கிளாஸஸ் நடக்கும், அதுக்கும் வந்து ஒரே இருக்காது, அதுக்குரிய டைம் டேபிள் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுற டைமில் தருவாங்க. இப்போ சில நேரம் உங்களுக்கு லெபரட்டரி செஷன் அல்லது லேப் கிளாஸஸ் இருந்ததுண்டா, வந்து இப்போ அதுவும் கொழும்புல தான் இருக்கும் வேண்டாம், உங்களுக்கு வந்து டெம்பரரி ரெசிடென்சியல் ஃபெசிலிட்டிஸ் அதாவது TRF சொல்லுவாங்க, அந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து அங்கே போய் தங்கி வந்து அதை அட்டன் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதால உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்கு விடைய நான் சொல்லியிருக்கிறேன், அதால என்ன விருப்பமோ அந்த டிகிரி ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி நீங்கள் படிங்க.